ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக இரண்டு தேர்வுகளை வந்து ஆனுவல் பிளானரில் அப்டேட் பண்ணி புது ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், 17/8/2024 நேற்று தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி அப்டேட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னாக்கா 8 நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 9வதோ 10வதோ 2 நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலுக்கு இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 50 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 30/8/2024 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. 18/11/2024 அன்றைக்கி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 5, அந்த குரூப் 5A சர்வீசஸில் ஒரு 17 வேகன்சி. 17/10/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும். 4/1/2025 அன்றைக்கி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் புதுசாக ஆட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. 2 எக்ஸாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நேற்று தான், 17/8/2024. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல் போஸ்ட்டுக்கும் வேகன்சியில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 654 வேகன்சி அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ இதுக்கு 861 வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப சொல்லியிருந்தாங்க. அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஹிந்து தமிழில் வந்து இந்த மாதிரி வேகன்சி குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை போட்டதுனால அந்த நியூஸை அப்படியே அதோட டேக் பண்ணியே இந்த அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 14ஆம் தேதி அப்டேட் பண்ணதாக சொன்ன அந்த ஆனுவல் பிளானரில் இந்த மாதிரி 605 வேகன்சி 730 வேகன்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நியூஸில் சொல்கிறாங்க. ஒரு 2-3 நாளாக இந்த தப்புகள் வந்து நியூஸ் சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னாக்கா, இது எல்லாமே ஆனுவல் பிளானர் சொன்னப்போ சொன்னது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல். குரூப் 2 எக்ஸாம் டேட்டு கூட சேஞ்ச் ஆனதாக இந்த மாதிரி தான் நியூஸில் ஒன்று சொல்லிட்டாங்க. ஆனுவல் பிளானரில் வந்து 28/9 சொல்லியிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷனில் 14/9 போட்டிருந்தாங்க. அதனாலேயே குரூப் 2 எக்ஸாம் டேட் மாறி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸில் சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே அந்த பழைய ஆனுவல் பிளானரை லாஸ்ட் அப்டேட்டுன்னு டேட் மாற்றினதுனால புதுசாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேகன்சி குறைக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்டாங்க. வேகன்சி எதுவுமே குறைக்கலை. டிஎன்பிஎஸ்சி அதற்கும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வேகன்சி குறையலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபீஷியலான அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி பொய்யான நியூஸ் வந்ததுனாக்கா நம்ப வேணாம். இதுக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அஃபீஷியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா இந்த வீடியோவையும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.